அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷாதுர் கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி மண்பானை மீன் குழம்பு. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துடலாம். இப்போது ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். முதல்ல வறுத்து அரைக்கிறதுக்கு 2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, அடுத்து 1/4 டீஸ்பூன் வெந்தயம், அடுத்து 1 டீஸ்பூன் அரிசி. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துடலாம். நான் இன்றைக்கி எதுவுமே கடையில் கிடைக்கக்கூடிய மசாலா வாங்கி யூஸ் பண்ணல, நானே மசாலா அரைச்சி மீன் குழம்பு செய்ய போகிறோம். இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஒரு வாட்டியாச்சும் நீங்கள் இது ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இதுவே நீங்கள் ரெகுலராக செய்வீங்க. இது நல்லா வெடிஞ்சு வரும். அரிசியெல்லாம் ரொம்ப கருகாமல் நல்லா அந்த கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். பாருங்கள், அரிசியெல்லாம் நல்லா வெடிக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மாதிரி நல்லா வறுப்பட்டுருச்சு. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், மீன் குழம்புக்கு அரைக்கக்கூடிய மசாலா ரெடி. இப்போது மீன் குழம்புக்கு மசாலா அரைச்சிடலாம். வெங்காயம் 1 பெரிய சைஸு, தக்காளி 1-5 தக்காளி எடுத்துக்கிறேன். அப்புறம் நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கிற அந்த மசாலாலாம் இப்போ வறுத்தோம் இல்லையா, அதே எடுத்துக்கலாம். பாருங்கள், இது போல் நல்லா ஃபைன் பேஸ்ட் பண்ணி அரைச்சிட்டு வந்திருக்கேன். இப்போது மண் சட்டியில் மீன் குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதில் செய்கிறதால ரொம்ப டேஸ்டாக இருக்கும் குழம்பு. இப்போது 5 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெயை சேர்த்துக்கிறேன். மீன் குழம்புக்கு எப்போவுமே நல்லெண்ணெய் தான் ருசி கொடுக்கும். இப்போ நல்லா எண்ணெய் சூடானதும் கடுகு உளுத்த பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடிஞ்சதும் 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். 1/2 கால், அதுக்கு மேலே சேர்க்காதீங்க. அப்புறம் 10 to 12 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்புறம் சின்ன வெங்காயம் தான் இதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சின்ன வெங்காயம் 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். அப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் ஒன்றா கலந்துக்கோங்க. நல்லா வதக்கிடுங்க. இப்போது எல்லாம் வதங்கிறதுக்கு நான் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன், 1/2 டீஸ்பூன். மண்பானையில் செய்கிறதால உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி, அதனால் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் எல்லாம் சரியாயிடும். அப்புறம் நான் 1 தக்காளியை பழுத்த தக்காளியை நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அப்புறம் 1 பச்சை மிளகாயை சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா மசாலா சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி யூஸ் பண்ணுறேன். நான் இன்றைக்கி எந்த கலந்த மிளகாய் எதுவுமே யூஸ் பண்ணல, நான் வீட்டில் இருக்கிற மசாலா யூஸ் பண்ணுறேன். அதனால் மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன் யூஸ் பண்ணுறேன். அப்புறம் மல்லித்தூள் 2 டீஸ்பூன் யூஸ் பண்ணுறேன். மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன், மல்லித்தூள் 2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், இப்போ எல்லாத்தையும் ஒன்றா கலந்துக்கலாம். மசாலா கருகிறதுக்கு முன்னாடி நம்ம அரைச்சி வச்ச மசாலா சேர்த்துக்கலாம். ரொம்ப கருகிடக்கூடாது, அதுக்குள்ளே நம்ம அரைச்சி வச்ச விழுத சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா கலந்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து அது பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்க வைக்கலாம்.
அது என்ன நல்லா எண்ணெய் திரிஞ்சி மேலே வரும். ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் இந்த ஸ்டேஜில். அப்புறம் நல்லா கெட்டியாக கரைச்சி வச்சுருக்கிற புளி ஒரு கப் சேர்த்துக்கிறேன். அதே 1.5 கப் தண்ணி, அதே கப்பில் 1.5 கப் தண்ணி. மூடி போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு. அரிச்சு வச்ச தேங்காய் பேஸ்ட் 4 டேபிள்ஸ்பூன் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா கலந்துக்கலாம். கலந்து நல்லா இன்னும் கொதிக்க வைங்க ஒரு 2 நிமிஷம் போல். நல்லா கொதிச்சதும் பாருங்கள் இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ எல்லாத்தையும் கலந்துக்கிறேன். மீன் போட்டுக்கலாம். நான் இன்னைக்கு கவலைப்பொடி குட்டி குட்டி மீன் எடுத்திருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும். உங்களுக்கு என்ன மீன் பிடிக்குமோ போட்டுக்கலாம். இப்போது 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து 1-3 நிமிஷம் போல் கொதிக்க வச்சா போதும். மீன் போட்டதும் ரொம்ப கரண்டியாக கிளறக்கூடாது, மீன் உடஞ்சிராமல் பார்த்துக்கோங்க. இப்போ கரெக்டாக இருக்குது பதம். பாருங்கள் நம்ம கம கம மண்பானி மீன் குழம்பு ரெடி. இப்போ பாருங்கள் அடுப்புலேருந்து கீழே இறக்குறதுக்கு அப்புறமா கூட எப்படி கொதிச்சுட்ருக்குன்னு. இப்போது சுட சுட சர்வ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோ காணாங்கழுத்தி மீன் வறுவல் உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.